ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான். டாப் ஃபைவ் ரேட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி போய் விசிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிறது பூஜா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஃபைவ்க்கு வந்து 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு வந்து முடிக்கிறாங்க. இதில் மெயின் டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா, தந்தூரி சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, சீ ஃபுட் சாலட், சமோசா, ட்ரிங்க்ஸ், ஹலால் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையவே வந்து உள்ள நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹலால் ஃபுட் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 4வது இடத்துல எந்த ஹோட்டல் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்பர் 4ல வந்து ஜோதி ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அதோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அதோடய டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10:30 வரைக்கும் இதோடய டைமிங் வந்து இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயின் மெயின் டிஷ்ஷஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சமோசாஸ், நிறைய பிரியாணி வகைகள், சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரியாணிஸ்லாம் இருக்குது. ஸோ பிரியாணி பிரியர்களே, உங்களுக்கான இடம் இது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா, பானிபூரி, அப்புறமா வந்து நிறைய நிறைய டிஷ்ஷஸ் வந்து குட்டி குட்டி வச்சுருக்காங்க. ஸோ என்ன எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்களே இவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அடுத்து நம்பர் 3வது இடத்துல எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதி இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 4.4 வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க ஃபைவ்க்கு. இப்போ தான் ஜோதி ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் மறுபடியும் ஜோதி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி குழம்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு சொன்னது ஜோதி ரெஸ்டாரண்ட், இப்போ சொல்லக்கூடியது ஜோதி இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 4.4 வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ்க்கு. ஸோ ரேட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா, அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன மெயின் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சமோசா, லெசி, அப்புறம் தந்தூரி, சிக்கன் பட்டர் மசாலா, அப்புறமா பக்கோடாஸ் அண்டு நிறைய பிரியாணி டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் பிரியாணி வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பர். அண்டு நம்பர் 2வது இடத்துல இருக்கக்கூடியது எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா ரெஸ்டாரண்ட். ஸோ கேட்கும் போதே பேர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் நேம் வந்து அம்மா இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேம் ரேட்டிங் தான், 4.4 வந்து ஃபைவ்க்கு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் மேலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு வந்து முடியும். வாங்க மெயின் மெனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். சிக்கன் டிக்கா, ரைஸ், சமோசா, கறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. பிரியாணிஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, லேம்ப் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லி அடுக்கி வச்சிருக்காங்க. டெசர்ட் ஐட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்வீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் சாலட்ஸில் வந்து கிரீன் சாலட்ஸ், அப்புறம் இந்தியன் சாலட்ஸ், அப்புறம் தந்தூரி சிக்கன் சாலட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சூப்பில் வந்து வெஜ் சூப், டொமேட்டோ சூப், சிக்கன் மஷ்ரூம் சூப்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு ரெட்டிங்காக போட்டு எல்லாத்துக்கும் நிறைய வச்சிருக்காங்க. லைக் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், தந்தூரிஸ், டீ அண்ட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து அம்மா ரெஸ்டாரண்ட்டில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. போய் பார்க்க, அங்கே சவுத் கொரியாவுக்கு நீங்கள் எப்போனா போனீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்பர் 1ல எந்த ரெஸ்டாரண்ட் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பேரை கேட்டாலே நம்ம நான் வெஜிடேரியன்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவரெஸ்ட் கரி வேர்ல்டு. வா, பேரை கேட்கவே வேறு லெவல் இருக்குது. ஸோ 4.5 வந்து இதுக்கு ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு வந்து முடிப்பாங்க. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஹோட்டல், முஸ்லீம் ஹோட்டலில் பாய் பிரியாணி அவைலபிளாக இல்லாமையாக இருக்கும். ஸோ அருமையாக வந்து இருக்கும். நிறைய பன்னீர் டிஷ்ஷஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ரைஸ்லையும் நிறைய ரைஸ் வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த புரோட்டா சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து குலாப் ஜாமுன், அப்புறம் கிங்ஃபிஷர் கூட அவைலபிளுங்க. வேறு லெவல் இது அற்புதமான ஒரு ஹோட்டல், முஸ்லீம் ஹோட்டல். ஸோ பாய் பிரியாணி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய ஹோட்டல் நம்ம இப்போ பார்த்துருப்போம், நிறைய ஹோட்டல் இல்லை, ஒரு 5 ஹோட்டல் பார்த்துருப்போம். ரொம்பவே வந்து அற்புதமான ஹோட்டல்ஸ், அதுவும் சவுத் கொரியாவில் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், உங்கள் மர்சி, லவ் யூ ஆல், பாய் பாய்.